கோட்டாபய இந்த மூன்றுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல். நாளுக்கு நாள் உக்கிரமறையும் போராட்டம், பதவி விலக்குமா கோட்டாபய அரசாங்கம்? உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க இருக்கும் கிரிக்கெட் வீரர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்த போலீசாருக்கு நேர்ந்த நிலை. லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொருளாதார பின்னடைவு, யுத்த குற்றம் மற்றும் ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி காலியாலயத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ இருட்டு அகன்று போக வேண்டும், இனமத மொழி வேறுபாடின்றி ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என மக்கள் கோருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வரும் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்குகிறோம். போராட்டத்தில் அரசியல் கலப்பு வேண்டாம் என போராட்டக்காரர்கள் விரும்புகிறார்கள். வடக்கு கிழக்கில் பலர் கலந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றனர் என்றவாறு எம் ஏ சுமந்திரன் இதன்போது தெரிவித்துள்ளார். கொழும்பு காலிமுக திடலில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று 7வது நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அரசாங்கம் பதவி விலகுவது குறித்தோ மக்களின் போராட்டங்களுக்கான தீர்வு குறித்தோ எந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி அரசுக்கு எதிராக காலிமுக திடலில் கடந்த வாரம் தொடக்கம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மழை வெயில் பாராது இளைஞர்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதிக்கு கோட்டா கோம்ஹம என பெயர் சூட்டி இன்றுடன் 7வது நாளாக போராடி வருகின்றனர். இதேபோல நாளுக்கு நாள் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் வருகின்றது. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக பிரசாத் நாளை கொழும்பு காலிமுக திடலில் 24 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளார். நாளை காலை காலிமுக திடல் போராட்டக்காரர்களுடன் இணைந்து ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்குமான நீதி வழங்குமாறு இந்த நாட்டின் தகவல்களை வலியுறுத்தி 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளேன் என இதுகுறித்து ஊடகம் ஒன்றிற்கு அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த வாரம் கட்டுவாப்பட்டியில் இருந்து கொச்சிக்கடை தேவாலயம் வரை தமிழக பிரசாத் ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கிய காவல் அதிகாரியை காவல் விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். காலிமுக திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு போலீஸ் அதிகாரி ஒருவரை போலீஸ் விசாரணை பிரிவின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. காலிமுக திடலில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காறு மற்றும் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுக திடல் போராட்ட காலத்துக்கு போலீஸ் அதிகாரி ஒருவர் போலீஸ் ஈருடையில் வந்து போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த சம்பவம் பலரையும் கவனத்தில் ஈர்த்தது. இந்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்படுவார் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எரிவாயு உற்பத்தி எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக வங்கியின் உதவியுடன் $10 மில்லியன் எரிவாயு இறக்குமதியை பெற்றதாக லிட்டோ நிறுவனம் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. அதன்படி April 18 பின்னர் 8500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு வழங்கப்படும் என்று லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 2 மாதங்களாக போதிய நாணய கடிதங்கள் வழங்கப்படாதாலும் பண்டிகை காலத்தில் தேவை அதிகரித்ததாலும் தற்போது அனைத்து எரிவாயு கையிருப்புகளும் தீர்ந்து விட்டதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய இந்த மூன்றுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல். நாளுக்கு நாள் உக்கிரமறையும் போராட்டம், பதவி விலகுமா கோட்டாபய அரசாங்கம்? உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க இருக்கும் கிரிக்கெட் வீரர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்த போலீசாருக்கு நேர்ந்த நிலை. லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்போடு